வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு தொங்கு பாலத்தின் 60 மீட்டர் சாலை பகுதிக்கு பரவளைய கம்பி வடம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. செங்குத்து கம்பி வடங்கள் சாலை பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளத்தை காண்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு தொங்கு பாலம் எப்படி இருக்குன்னா, அந்த படத்தில் இருக்க மாதிரி இருக்குது. பணம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதனுடைய மொத்த நீளம் எவ்வளோன்னா 60 மீட்டர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கம்பிகள் எப்படி இருக்குன்னா, பரவளையத்தை உருவாக்குற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே நட்டு வச்சுருக்காங்க, செங்குத்தாக வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு கம்பிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னா 6 மீட்டர். இதுக்கும் இதுக்கு இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர், இதுக்கு இதுக்கு இடைப்பட்டது 6 மீட்டர், இங்கே 6 மீட்டர், இங்கே 6 மீட்டர், இங்கே 6 மீட்டர், இங்கே 6 மீட்டர். அப்போ ஒவ்வொரு செங்குத்து கம்பிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்குது, 6 மீட்டர் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். முனையிலிருந்து, அப்போ இதுதான் முனை, இதுதான் முனை, 0.0 எடுத்துக்கலாமா. இந்த முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி, அப்போது இது Y1 எடுத்துக்கலாமா, Y1 இது Y2, இந்த ரெண்டோட உயரங்களை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதை கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை இந்த பக்கம் இதை கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே ஒன்றா சமமாக தான் இருக்கும். சரியா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து முனை இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸ் அச்சு இந்த இடத்துல தான் வரும். இதுதான் என்னவாக இருக்கும், நமக்கு எக்ஸ் அச்சாக இருக்கும். அப்போ ஒய் அச்சு வந்து இந்த இடத்துல வரக்கூடிய, இதுதான் நமக்கு என்னவாக இருக்க போகுது, ஒய் அச்சாக இருக்கும். இந்த இடத்துல வரும் ஒய் அச்சு. சரியா, என்ன போட்டுங்க, இந்த இடம் தான் நமக்கு ஒய் அச்சு. இப்போ பாருங்கள், இந்த முழு உயரம் எவ்வளோ இருக்குன்னா 16 மீட்டர் இருக்குது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தூரம் 16 மீட்டர். அப்போது இந்த இடத்துலருந்து இங்கே வரைக்கும் உள்ளது எவ்வளோ தான் இருக்கும், 16 தான். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டாலும் 16 தான் வரும். பாருங்கள், 16 மீட்டர். பாருங்கள், இந்த முழு உயரம், இந்த முழு உயரம் எவ்வளவு, 16 மீட்டர். இந்த இடத்துல எக்ஸ் அச்சு இங்கே இருக்குது. அப்போது இந்த எக்ஸ் அச்சுக்கு கீழே 3 மீட்டர். அப்போ இந்த இடத்துல இதுக்கு மேலே எவ்வளோ இருக்கும், 13 இருக்கும். சொல்ல புரியுதா பாருங்கள். இதனுடைய மொத்த நீளம் தான் 16. அப்போது இந்த இடத்துல எக்ஸ் அச்சு இருக்குது. இந்த நீளத்தை பாருங்கள், இந்த நீளம் வந்து 3 மீட்டர். அப்போ இந்த இடத்துலையும் எவ்வளோ இருக்கும், 3 மீட்டர். மொத்தம் 16 மீட்டர். இங்கே 3னா இங்கே எவ்வளோ இருக்கும், 13 மீட்டர் இருக்கும். சரியா, இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு புள்ளியை குறிக்கலாமா. பாருங்கள், முதல்ல எக்ஸோட மதிப்பு இந்த இடத்துல, நம்ம மையம் இந்த இடத்துல இருக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 மீட்டர் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்பிக்கும் இடைப்பட்ட தொலைவு 6 மீட்டர். அப்போ இந்த இடத்துக்கு வந்தோம்னா 12 மீட்டர், இந்த இடத்துக்கு வந்தோம்னா 18 மீட்டர், இங்கே வந்தோம்னா 24 மீட்டர், இந்த இடத்துக்கு வந்தோம்னா 30 மீட்டர். அப்போது இதில் எக்ஸ் அச்சு தொலைவு எவ்வளவு, 30. சரியா, ஒய் அச்சு தொலைவு பாருங்கள், 13. அப்போ 30.13 இந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி. அதே மாதிரி நம்ம இதானே கண்டுபிடிக்கணும், இந்த Y1 தானே கண்டுபிடிக்கணும். பாருங்கள், Y1ன்றது என்ன அப்படின்னா, இது மட்டும்தான் Y1, இது மட்டும்தான் Y1, இது கிடையாது, இந்த அளவு கிடையாது, இது மட்டும்தான் நமக்கு Y1ஆக இருக்கும். அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு. சரியா, அதான் Y1, அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், மையத்திலேருந்து இங்கே எவ்வளோ தூரம் அலகு, 6 அலகுகள். அப்போது எக்ஸ் அச்சு தூரம் 6, ஒய் அச்சு தூரம் இங்கேருந்து எவ்வளவு, Y1. சரியா, இப்போ இந்த புள்ளி 6.Y1. இந்த இடத்துல Y2, Y1 இல்லை Y2. சரியா, இந்த இடத்துல Y2. அப்போது இந்த மையத்திலிருந்து இங்கே வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு, இங்கன்னா 6 மீட்டர், இங்கன்னா 12 மீட்டர். அப்போ 12.  இங்கே எவ்வளவு, Y2, ஒய் அச்சு தூரம் Y2. அவ்வளோதான். இந்த படத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக போட்டிங்கன்னா போதும். சரியா, இப்போ பாருங்கள், இந்த பரவளையம் எந்த பக்கம் திறப்புடையது அப்படின்னா, மேற்புறம் திறப்புடையது. மேற்புறம் திறப்புடைய பரவளையத்தின் சமன்பாடு என்ன, x2 = 4ay. இதை வந்து நம்ம சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பரவளையத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளி என்ன, 30.13. அப்போ இந்த இடத்துல 30.13 ஆனது எதன் மீது உள்ளது, 1 மீது உள்ளது. சரியா, அப்போ இந்த 1வது சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக 30, ஒய்க்கு பதிலாக நம்ம 13 மாற்றலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 30னா 30² 4a அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக 13. இப்போ பாருங்கள், 30 2 தடவை எழுதி பெருக்கணும்னா 900, 30 × 30 900 வந்துடும். இந்த 4 13 இங்கே வந்தால் வகுத்தலில் மாறிடும், 4 13.
ஈக்குவல் டு ஏ. அப்போது நமக்கு ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னா 900 பை 4 பெருக்கல் 13 அப்படியே இருக்கட்டும், கேன்சல் பண்ண வேண்டாம். சரியா, ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது மேலும் இந்த புள்ளி பாருங்க, 6, y1 இருக்கா, 6, y1 இதுவும் எதன் மீது தான் இருக்குது, பரவளையத்தின் மீது தான் இருக்கிறது. மேலும் 6, y1 ஆனது எதன் மீது உள்ளது, சமன்பாடு 1, 1 மீது உள்ளது. இது வந்து என்னது, பரவளையம், அந்த பரவளையத்தின் மீது தான் இருக்கிறது. இப்போது இதே பரவளையத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 6 ஒய்க்கு பதிலாக y1 பிரதியிட போகிறோம். அப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்குள்ள 6, அப்போ 6² ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். ஏ இருக்கு பாருங்கள், இந்த ஏவோட மதிப்பு நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், 900 × 4 = 13 இன்ட்டு ஒய்க்கு பதில் அங்கே என்ன இருக்குது, y1. அப்போ இந்த இடத்துல y1. இப்போ பாருங்கள், இந்த நாளும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், 6² = 36. இந்த இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 900 × 13 இருக்குது. அப்போ இடது பக்கம் வரும்போது தலைகளை மாறுமா, 13 × 900 = y1. இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிடிச்சி கேன்சல் பண்ணுமா பாருங்கள், 18² = 36 இங்கே 450 வந்துடும். திரும்ப ரெண்டாவது பண்ணால் 9² = 18 இங்கே 225. மூணாவது வாய்ப்பாடு இங்கே என்ன வரும் பாருங்கள், 3 × 9 இங்கே 7 × 3 = 21 மிச்சம் 1 இங்கே வந்து 15, 5 × 3 = 15 திரும்பியும் 3 வாய்ப்பாடு இந்த இடத்துல என்ன வந்துடும், 25 வந்துடும். அப்போது ஒய் ஒன்னோட மதிப்பு என்ன வந்திருக்குன்னா, தொகுதியில் என்ன இருக்குது, 13/25. அப்போ ஒய் ஒன் = 13 எதை கொண்டு வகுக்கணும், 25 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 0.52 வரும். சரியா, இது வந்து என்னென்னா ஒய் ஒன்னோட மதிப்பு. பாருங்கள், இந்த ஒய் ஒன்னுன்றது என்னென்னா, இந்த எக்ஸ் அச்சிலிருந்து இந்த பரவளையம் இருக்குல்ல, இதை தொடர வரைக்கும் உள்ள தொலை தான் ஒய் ஒன். இந்த கம்பியோட நீளம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ ஒய் ஒன்னு கூட எதை கூட்டணும், 3 கூட்டிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். இந்த இடத்துல 3 தான் இருக்கும், இந்த இடத்துல 3 தான் இருக்கும். அப்போது ஒய் ஒன்னையும் 3 கூட்டி வர்றது தான் முதல் செங்குத்து கம்பி வடத்தின் உயரம் அல்லது நீளம். சரியா, அப்போது முதல் செங்குத்து கம்பி வடத்தின் உயரம் இல்லைன்னா அங்கே கொடுத்துருக்க மாதிரி என்ன எழுதிக்கங்க, நீளம்னு கூட எழுதிக்கங்க. சரியா, நீளம் என்ன அப்படின்னா ஒய் ஒன் + 3. ஒய் ஒன்னோட மதிப்பு 0.52 + இது வந்து 3 அப்படியே வந்துடும். அப்போ ரெண்டையும் கூட்டிட்டோம்னா என்ன வரும் பாருங்கள், 3.52 மீட்டர். இதுதான் முதல் கம்பி வடத்தோட நீளம். அதுக்கடுத்தது இன்னொரு புள்ளி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், 12, y2 இதுவும் எதில் இருக்குது, 1 மீது தான் இருக்கிறது. மேலும் 12, y2 இதுவும் எங்கே தான் இருக்குது, ஆனது 1 மீது உள்ளது. இதுவும் 1வது சமன்பாடு மீது தான் உள்ளது. 1வது சமன்பாடு இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றணும், 12 மாற்றணும். அப்போ இந்த இடத்துல 12² = 4 அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எவ்வளவு, 900 × 4 = 13 இன்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஒய் இருக்குது. இங்கே ஒய்க்கு பதிலாக y2, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். அப்போ ஒய்க்கு பதிலாக இந்த இடத்துல y2. இந்த நாளும் கேன்சல் ஆயிரும். 12 2 தடவை எழுதி பெருக்கு நான் 144. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 900 × 13 இந்த பக்கம் வந்தால் தலைகீழ மாறும், 13/900 = y2. இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணுவோமா, 2வது வாய்ப்பாடு. அப்போ 2வது வாய்ப்பாடு இங்கே இது பண்ணால் 7 × 2 = 14, 2 × 2 = 4 இங்கே 2வது வாய்ப்பாடு நம்ம இது பண்ணோம்னா 450. திரும்ப 2வது வாய்ப்பாடுனா 72, அப்போ 36. இங்கே 2வது வாய்ப்பாடுனா 225. திரும்ப இங்கே 2வது வாய்ப்பாடுனா 18 2 = 36. இங்கே இது பண்ண முடியாது இல்லையா. 3வது வாய்ப்பாடு நம்ம இது பண்ணியிருக்கலாம்.
சரியா? அப்போ மூணாயிரப்பாடு இது பண்ணால் 36 தானே, அப்போ 12 × 3 = 36. இங்கே 3000 நம்ம இது பண்ணோம்னா 7 × 3 = 21, 5 = 75. திரும்ப நம்ம 3000, 4 × 3 = 12. இங்கே என்ன வந்துடும் நமக்கு, 3000 = 25 வந்துடும். இப்போ பாருங்கள் தொகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், y2 = 4 இருக்குது, ஒரு 13 இருக்குது. அப்போ 4 × 13 / 25 = 4 × 13 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 52/25. அப்போது y2 மதிப்பு என்ன பாருங்கள், 52 எதை கொண்டு வகுக்கிறோம், 25 கொண்டு நம்ம வகுக்கிறோம். அப்போ என்ன வரும்னா 2.08 2.08 வரும் நமக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வேணும்னா, இந்த கம்பி வடத்தோட நீளம், ரெண்டாவது கம்பி இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தொலை வேணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், y2 இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த y2 கூட எதை கூட்டணும், இந்த 3 கூட்டினாதான் நமக்கு என்ன கிடைக்கும், இரண்டாவது கம்பி வடத்தின் நீளம் கிடைக்கும். அப்போது எழுதிடலாமா, இரண்டாவது கம்பி வடத்தின் நீளம் என்ன அப்படின்னா, y2ன்றது கூட எதை கூட்டணும், 3 கூட்டணும். y2 மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எவ்வளவு, 2.08. இது கூட என்ன செய்யணும், 3 கூட்டணும். அப்போது 2ன்றது முழு எண், 3ன்றது முழு எண், முழு என்ன முழு எண் கூட தான் கூட்டணும், 2 × 3 கூட்டினா 5. அப்போது 5. அந்த தசம எண் அப்படியே தான் வரும், 0.8 மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான இரண்டாவது கம்பி வடத்தின் உயரம். முதல் இதை நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சரியா? இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது, இது ரெண்டாவது ஆன்சர், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.